ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் வெஜிடபிள்ஸை வச்சு ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் செய்யலான்னு இருக்கேன். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் உருளைக்கிழங்கு வேக வச்சு இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கிறேன். ஒரு கப் அளவுக்கு காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். பொடி நறுக்கின கேரட்டு, பொடி நறுக்கின பீன்ஸு, பொடி நறுக்கின முட்டைகோஸ், உங்களுக்கு இன்னும் விருப்பப்பட்ட காய்கறிகள் இது மாதிரி சேர்த்துக்கலாம். இது சேர்த்ததுக்கு அப்புறமா மைதா 2 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதோடு கொஞ்சம் கரம் மசாலா, காரத்திற்கு ஏற்ப இதோடு கொஞ்சம் மல்லித்தூளும் 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சம் உப்பு, இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா 2 செகண்ட் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் இந்த பொட்டேட்டோஸ், இந்த முட்டைகோஸில் இருக்க ஈரம் எல்லாம் கரெக்டாக ஈவனாக இதை நல்லா இது மாதிரி கலந்து விட்டுட்டு இதோட கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ நான் கொஞ்சமாக விட்டால் போதும். தண்ணி சேர்த்த பிறகு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி எடுத்துக்கணும். இப்போ உருண்டை பிடிக்கிற மாதிரி எடுத்துக்கணும். எடுத்து இது ஒரு ஹீட்டான ஆயிலில் பொரிச்சு எடுக்கலாம். பொறுமையாக குக் பண்ணணும், ஏன்னா கொஞ்சம் இது வெஜிடபிள்ஸ் தான் உள்ளே பாயில் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக வச்சு லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம பொறிச்சு எடுங்க. இந்த மாதிரி சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா திருப்பி விட்டுட்டு நல்லா குக் ஆகட்டும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதிலேருந்து எடுத்துடலாம். இப்போ ரெடியானதுக்கு அப்புறமா நல்லா கொஞ்சம் ஆயிலில் வடி விட்டுட்டு இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு அதில் கொஞ்சமாக பொடியை நறுக்கின ஒரு பெரிய வெங்காயம் இது நல்லா ஃப்ரை பண்ணி நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் எடுத்துக்கலாம். இதோடு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அதோடு ஒரே ஒரு கேப்சிகம் பொடி நறுக்கிறது இதையும் சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சமாக குக் ஆன போது ஓவர் குக் ஆக வேண்டாம். இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இப்போ இதோடு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து கொஞ்சம் நாள் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். டொமேட்டோ சாஸ் 2 ஸ்பூன் அளவுக்கு, சோயா சாஸ் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் பெப்பரும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 செகண்ட் ஆஃப் இருக்கட்டும், கொஞ்சம் ஃப்ரை பண்ணி விட்டுடலாம். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு தண்ணியில் கரைச்சி இந்த மாதிரி ஊற்றிட்டு கொஞ்சம் திக்காக ஆகிற வரைக்கும் அடுப்பை சிம்லேயே வச்சு கிண்டுங்க. சீக்கிரமாக பூக்க திக்காகிடும். திக்காயிடுச்சு. இப்போ 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணியை சேர்த்து கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கலாம். இது லூஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம பொறிச்சு வச்ச பால்ஸு இதை ஆட் பண்ணி ஒரு 2 செகண்ட் வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி திக்காயிடுச்சு. இப்போ நம்ம பால்ஸ் ஆட் பண்ணிடலாம். ஸ்லோவாகவே குக் இது பண்ணுங்கள், இல்லைன்னா பால்ஸ் உடஞ்சிரும். அதனால் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்லோவாக இது பண்ணும்போது சாஸில் அதில் மிக்ஸ் ஆகி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். மாற்றினதுக்கு அப்புறமா பொடி நறுக்கின வெங்காயம், பொடி நறுக்கின கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ண வேண்டியதான். பை ஃப்ரெண்ட்ஸ்.